உதகை அருகே கல்லட்டி ஆற்றில் செல்ஃபி எடுத்தபோது பெண் மென்பொறியாளர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிகழ்வால் பதற்றம் நிலவுகிறது பெங்களூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் தேஜா அவரது மனைவி வினிதா சௌத்ரி உட்பட பத்து பேர் கல்லட்டி மலைப்பாதையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர் நேற்று மாலையில் கல்லட்டி ஆற்றின் குறுக்கே உள்ள தற்காலிக பாலத்தின் மீது நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த வினிதா சௌத்ரி தவறி ஆற்றில் விழுந்துள்ளார் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தில் அவர் அடித்துச் செல்லப்பட்டார் தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து வினிதா சௌத்ரியை நள்ளிரவு வரை தீவிரமாக தேடினர் இன்று காலை மீண்டும் தேடுதல் பணியில் ஈடுபட உள்ளனர் உதகை முதுமலை புலிகள் காப்பகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் முக்கிய ஜீவநதியான மாயார் ஆற்றில் உள்ள எம்ஜிஆர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கனமழையால் வனப்பகுதி பச்சை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கும் நிலையில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுவது கண்களுக்கு விருந்து படைக்கிறது